பணக்கம் பணக்கம் என் பேர் கிருஷ்ணன் நைஸ் நேம் நீங்க என்ன சொல்ல போறீங்க எனக்கு தெரியும் உங்களை காப்பாத்துறதுக்காக நன்றி சொல்ல போறீங்க வெல்கம் வெல்கம் டேக் கேர் இருப்பா இருப்பா என்ன அவசரம் சார் என்கிட்ட ஒரு லெட்டர் இருக்கு அது கொண்டு போய் ஒரு ஃபேக்டரி முதலாளிட்ட கொடுத்து வேலை வாங்குறோம் உங்க வேலையில நம்ம வேலை டியிலே ஆயிடுச்சு நான் வரேன் இரு இரு என்ன லெட்டர் எந்த ஃபேக்டரிக்கு யார் எழுதினது ரொம்ப தேவையா உங்களுக்கு இதா உட்காரு ஆ உட்காரு புரோகிட சார் இருப்பா நீ வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கற இது ஹாஸ்பிடலுக்கா போயாயா அஜிஜே நான் ஹாஸ்பிடலே சொல்லலப்பா இந்த கம்பெனியை பத்தி சொன்னேன் இந்த கம்பெனி உங்களுக்கு தெரியுமா யாசா தெரியும் யாசா தெரியும் எங்க ஆமா இதுக்கு முன்னாடி நீ எங்க வேலை செஞ்ச பாம்பேல பாம்பேல எங்க திருவள்ளூர் நகர் பாம்பே தெரியுமா உங்களுக்கு பாம்பேல எந்த கம்பெனில வேலை செஞ்ச ராமோஜி ராவ் ராஜு ராவ் சிவாஜி ராவ் ஜீதாபாய் கம்பெனி லிமிடெட்ல இத்தனை பேரா எத்தனை பேர் உங்களுக்கு நான் முடியா அங்க என்னவா வேலை செஞ்ச கடலை ஊத்திட்டு இருந்தேன் என்னவா வேலை செஞ்சன்னு சொல்லு மெக்கானிக்கா சார் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என்ன பாத்த கல்யாணம் மாதிரி தெரியுது சார் பாத்தா தெரியாது பா சொன்னா தான் தெரியும் தெரியா சார் நீ ஆகல அப்ப உனக்கு குழந்தைங்க கிடையாது ஐயோ சார் ரொம்ப படுத்துறீங்க சார் உங்களை காப்பாத்ததே தப்பு தங்கி அடி 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 அடிச்சு சாவடிச்சுக்கணும் தூ உயிரா இருப்பா இருப்பா நான் விஷயத்துக்கு வரேன் உனக்கு வேலை கிடைச்சாச்சு எப்படி சார் நாளைக்கு காலையில 10 மணிக்கு இந்த இடத்துல போய் பாரு உனக்கு வேலை கிடைச்சா மாதிரி இந்த கார்டு காட்டினா வேலை கொடுத்துருவாங்களா எஸ் இது உங்க பேர் மட்டும் தான் இருக்கு நீங்க யாரு என்னன்னு ஒண்ணும் இல்லையே தேவையில்லை இந்த கார்டை கொண்டு போய் அங்க கொடு இதோட மகிமை உனக்கு புரியும் குட் மார்னிங் I am Krishnan. Hello. Chal parandu pochi. I know. What is your name? Meena. Good. Nice name. Thank you. Yes, sir, நீங்க எங்க வேலை செய்றீங்க? நான் வேலை செய்றதங்கோ. I am a partner in Shanti Devian company. 65% shareholder. மாசம் 1,85,000 ரூபீஸ் வருது. அம்மாக்கு ஒரே புள்ள. இன்னும் கல்யாணம் ஆகல. நிறைய படிச்சிருக்கே, நிறைய படம் இருக்கு. அப்ப ஏன் இந்த கிழிஞ்ச ஷர்ட் வந்து செருப்பு? I was working in German. Oh. Very cold place. Coat suit எல்லாம் போட்டு பழக்கம். இங்க ரொம்ப சூடு. அதான் இந்த dress. You're right. அப்ப ஏன் பஸ்ல வந்தீங்க? அது என் பெஞ்ச் கார் இருக்கு கெட்டு போச்சு. உங்க சாப்பாடு எல்லாம் எப்படிங்க? சைனீஸ் கான்டினென்டல் ஆல் ஆஃப் 5 ஸ்டார் ஹோட்டல். அச்சல அச்சல 10 தாஜ் கோரம் அந்த லடி. கம்பெனில நான் வெஜ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நான் வெஜிடரி. நான் வெஜிடரி. அப்போ இது எதுக்குங்க? அந்த ராஜராஜ சோழன் வம்சம். வீர சைவன். ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ஓலர் ஓலர். மொத்த அண்ணே வந்திருக்காரு யாரா மேனேஜர் மேனேஜரா அவ ஏன்டா இங்க வந்தா என்னங்கடா இவனுங்க ஓ சார் வணக்கம் உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு புதுசா வந்திருக்காரு இவர் இங்க தான் வேலை செய்ய போறாரு பாத்து இது என்ன ஒர்க்ஷாப்பா பண்டாரச்சேரி மடமா பட்டையும் கோட்டையும் எங்கயோ கோயிலுக்கும் குளத்துக்கு முன்னால உட்கார வேண்டியவன் எல்லாம் என்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டாங்கடா ஏப்பா எங்க பாட்டு எழுத சான்ஸ் கிடைக்காம ஒர்க் ஷாப் குள்ள நுழைஞ்சியா இது என்ன இடம் தெரியுமா சுத்தி பார் எல்லா மிஷினரியும் ஏமா அந்த கையை ஊட்டினா கை கட் ஆகிடும் வந்துட்டீங்களே துணிச்சல வேலைக்கு உன் பேர் என்ன கிருஷ்ணன் என்ன படிச்சிருக்க இங்க வேலை செய்யற அளவுக்கு படிச்சிருக்க அளவு செய்யற அளவுக்குன்னா அளவுகள் கொண்டு வந்திருக்கியா யோ கிண்டலா கேக்குற கேளுக்கு மரியாதை பதில் சொல்லு இதுக்கு ஒண்ணுக்கு ரெண்டு ரெண்டு ஆயிடுச்சு இனிமே என்ன கேளுக்கு பதில் சொல்ல மாட்டேன் இது பாருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தெரியுதா நான் எங்க வேலை செய்யுமா சொல்லுங்க கேள்வி கேட்காதீங்க டு யூ அண்டர்ஸ்டாண்ட் இங்கிலீஷ் தொங்க கிட்ட என்ன சவுண்ட் ஜாஸ்தியா குடுக்குறியா ஒரு வேலையை செய்ய தெரியாம நீங்க வருவீங்க உங்களுக்கு வேலையை நாங்க கத்து கொடுப்போம்
கத்திட்டு வெளியில போய் எங்க மேலயே ஏறி மிதிப்பீங்க. உங்களுக்கு வேலை கத்து கொடுக்கறதுக்காக இந்த ஃபேக்டரியில ஸ்பெஷலா எங்களுக்கு சம்பளம் தர்றாங்களா ஐயா? உள்ள சம்பளத்தையே ஒழுங்கா தர மாட்டேங்கிறானுங்க. வந்துட்டானுங்க ஐயா இவனுக்கு வேலைக்கு. ஏற்கனவே இவர் பாம்பேல ஒரு பெரிய மெக்கானிக், அத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எந்த வேலையும் தெரியாம செய்யாம இந்த ஃபேக்டரியில சம்பளம் வாங்குற ஒரே ஒரு ஆள் இவர்தான். ரிட்டையர் ஆனதுக்கு ஒரு நாள் முன்னாடி அப்பா செத்து போனார். அந்த ஒரே ஒரு புண்ணியத்துல தான் இவர் இங்க வேலை செய்றார். இல்லனா இவர இனிமே நான் பாத்துக்கறேன், நீங்க போங்க. ஓகே. ஏய் பேர் என்ன? முத்து. ஆ முத்து. ஆ எவ்வளவு படிச்சிருக்க? வேலை செய்ய தெரியாத அளவுக்கு படிச்சிருக்க. ஒழுங்கா வேலை செய்வியா? நேரத்தில் ஒரு படம் 170 நாள் ஓடிட்டு இருக்கு. ஆமா நம்ம பிரபு படம். ஆமாப்பா, அந்த படத்துக்கு முதல் டிக்கெட்டு ரெண்டாவது டிக்கெட்டு யாரு வாங்கிட்டு போறாங்களோ அவங்களுக்கு ஒரு பவுன் செயினும் ஒரு பவுன் மோதிரமும் தர்றாங்களா? அந்த ரெண்டையும் இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் தட்டையில. என்ன யாருப்பா அந்த அம்மா கிட்ட போய் லீவ் கேக்குறது? ஒரு மாசம் பூரா வேலை செஞ்சா நமக்கு என்ன சம்பளம் கிடைக்குமோ அந்த சம்பளத்தை ஒரே நாள்ல அதுவும் 2.5 மணி நேரத்துல தர்றாங்க. அதை எவனாவது விடுவானா? டிபார்ட்மென்ட்ல எல்லாம் இங்க என்ன பண்றீங்க? எங்களுக்கு டிக்கெட் வேணும். டிக்கெட்டா? இல்லங்க, அது வந்து இவங்க மாமா மேல டிக்கெட் வாங்கிட்டாங்க. ஐயோ மாமா, பின்னலே மாமா என்ன எப்படி எல்லாம் வளர்த்தாரு தெரியுமா? சரி மாமா செத்துட்டாரு, இப்ப என்ன வேணும் அதுக்கு? நீங்க திட்டுவீங்கிற பயத்துல செத்த போறத நடு வீட்டுல வச்சுட்டு நான் வேலைக்கு வந்துட்டீங்க. ஒரு அரை நாள் லீவு கொடுத்தீங்கன்னா நான் போய் எல்லா காரியத்தையும் முடிச்சிட்டு வந்துருவனுங்க. படத்தை தூக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு என்னைய கூப்பிட்டாங்க. ஆமாங்க, இப்ப ரெண்டு பேர் தாங்க இருக்கோம். வேற ஆள் கிடைக்கலன்னா நாங்க ரெண்டு பேருமே போய் அந்த படத்தை இழுத்து போட்டு வந்துடுறோம்ங்க. கெட் லாஸ்ட். மூஞ்சி துடைக்கிறதுக்கு காஞ்சி டவுல் ஏதாவது வச்சிருக்கியா? நீ வேற கை குட்டை எல்லாமே நெஞ்சு போச்சு, காஞ்சி துண்டை கேக்குற. அப்ப உட்டு ஒழுகிட்டே இருக்கணும். ஆமா, இந்த மோதிரம் செயின் என்னப்பா பண்றது? உள்ள வாங்கி வெளியே விற்க வேண்டியதுதான். ஏ ஆனா எவன்பா விரல மாட்டிட்டு அசிங்கமா? ஆதார் வெல்கம் மிஸ் சாந்தி தேவி. வணக்கம். எனக்கு தியேட்டர் கிரவுட் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது சார். ஏதோ நீங்க கூப்பிட்டீங்க தான் வந்தேன். ஃபங்க்ஷன் எவ்வளவு நேரம்? அரை மணி நேரம் தான்.
இந்த படத்துல முதல் டிக்கெட் வாங்குனவருக்கு கோல்டு செயினா, இரண்டாவது டிக்கெட் வாங்குனவர் கோல்டு மோதிரமும் கொடுக்க போறீங்க. அவ்வளவுதான். ப்ளீஸ் கம் இன். தொழிலதிபர் அவர்களே வருக வருக. எவன்டா தொழிலதிபரே, சீக்கிரமா வந்து மோதிரத்தையும் செயினையும் கொடுங்கடா. அடடா, நாட்டுல இந்த தொழிலதிபருக்கு தொல்ல தாங்க முடியலப்பா. புண்ணாக்கி வைக்கிறவன், குண்டூசி வைக்கிறவன் எல்லாம் தொழிலதிபர். சாந்தி தேவி அவர்களே வருக வருக. உட்காருங்க மேடம். அன்பார்ந்த ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவரையும் சாந்தி தியேட்டர் உரிமையாளர் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். இளைய திலகம் பிரபு நடித்து, இசைஞானி இளையராஜா இசையமைத்து, பி வாசு அவர்கள் இயக்கிய சின்ன தம்பி படத்தில் 175வது நாளில் முதல் 2 டிக்கெட்டுகளை வாங்கிய ரசிகர்கள் திரு கிருஷ்ணன், திரு முத்து இருவருக்கும் தொழிலதிபர் சாந்தி தேவி அவர்கள் தங்கள் பொற்கரங்களால் தங்க சங்கிலியையும் தங்க மோதிரத்தையும் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். திரு கிருஷ்ணன், முத்து இருவரையும் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன். திரு முத்து, கிருஷ்ணன் இருவரையும் மேடைக்கு வரும்படி அழைக்கின்றோம். வேண்டா சொல்ல கேட்டியா, இப்படி மாட்டி விட்டிய. வெளியே ஓடி போயிடலன்னா கதை வேற சாத்தி விட்டானுப்பா. ஒரு நீளமான குச்சி இருந்து நீட்டினா மோதிரத்தின் செயினி அதுல மாட்டி விட மாட்டானுங்க. ஐயோ, ஆனதாகி போச்சு. விடு, துணிஞ்சு போய் மோதிரத்தின் செயினி வாங்கி போடு. நான் வர மாட்டேன். நல்ல நேரம் பார்த்து கத்தியை காட்டி டிக்கெட் வாங்குவீங்களா? ஆசிட் ஊத்துவீங்களா? போங்க, கூப்பிடுறாங்க. மேடம், நான் இந்த பக்கம் இருக்கு நினைச்சிட்டேன். இது வேறையாக்கும் இருக்கிற வேலையே போக போது இவங்களுக்கு கை வேற கால் வேற தன் தெரியா தூக்கிட்டு இருக்கிறேன்னு. ஓ, இதுல டான்ஸ் வேற ஆட சொல்லுவாங்க போல் இருக்கப்போ. அண்ணா உங்களை கூப்பிடுறாங்க. எதுக்கு நீ தட்டின? திரும்புது இருந்தாலும் நீ ரொம்ப தைரியசாலிப்பா. இந்த ஓட்ட கண்ணாடி போட்டு எப்படி துடிஞ்சு முன்னாடி நிக்கிறியோ, அத நீங்களே வச்சுக்கங்க. எங்களை வேலையை விட்டு மட்டும் தூக்கிறாதீங்க. நாங்களாவது உங்ககிட்ட சொல்லிட்டு வந்தோம், நீங்க எங்கிட்ட சொல்லிட்டா வந்தீங்க. நீங்க இங்கதான் வர போறீங்கன்னு எங்கிட்ட சொல்லியிருந்தா நாங்க இந்த பக்கம் வந்திருக்கவே மாட்டோம். எங்களை வேலை விட்டு தூக்க மாட்டீங்க சொன்னதா வாங்கி போ, இல்லனா வாங்கிக்க மாட்டோம். இதை வாங்கிங்க. நீங்க இப்படி சொன்னா நாங்க வாங்க மாட்டோம். மூஞ்சிய சிரிச்ச மாதிரி வச்சுட்டு சொல்லுங்க. திண்டாங்க. பாப்பா போலாம். என்னப்பா உன் வேலை முடிஞ்சு போலாங்கிற? எனக்கு மோதிரம் வாங்க. அட, ஏப்பா நீ கையை தூக்கிட்டு விட மாட்டியா? மீனா. ஹலோ பிராக்டிகா. உட்காருங்க. உங்க கூடயா? ஒண்ணு தப்பு இல்லைங்க, உட்காருங்க. அதுவும் பைக்லயா? அரே பைட்டோஜி. என்னங்க இது, உங்க வண்டியில புடிச்சுக்கிறதுக்கு இடமே இல்லையே. என்னங்க இது, ஒரு பர்சனாலிட்டியான ஆளை முன்னால உட்கார வச்சுக்கிட்டு பிடிக்கிறது இடம் தேடுறீங்களே. நம்மள புடிச்சுக்கீங்க, நான் ஒண்ணு தப்பா தெரிய மாட்டேன். ஹலோ, யூனியன் எலெக்ஷன்ல கிருஷ்ணா ஜெயிச்சிட்டாரு மேடம். நீங்க நேரத்தில் ஆள் தோத்துட்டாரு. எல்லாம் லண்டன் கேம்பிரிட்ஜ்ல படிச்சவங்க, இவங்க வாயில இங்கிலீஷ் தவிர வேற எதுவுமே வராது. தமிழ்ல சொல்லுங்கடா. தொழிலாளர் தலைவர், தொழிலாளர் தலைவர், தொழிலாளர் தலைவர். இதுவரைக்கும் முதலாளிக்கு தாளம் போட்டவரை தோக்கடித்த கிருஷ்ணா, இவர் என்னமோ எம்எல்ஏ நின்று ஜெயிச்சு சட்டசபைக்கு போற மாதிரி. நீ ஜெயிச்சா மட்டும் சட்டசபைக்கு போயிருவியா? அதெல்லாம் ஒரு எலெக்ஷன். அப்புறம் எதுக்கு நீ நின்ன? ஏதோ 100 பேர் சேர்ந்து ஓட்டு போட்டு இவரை தலைவர் ஆகிட்டீங்க. நான் என்னமோ தோத்த மாதிரி. இப்ப என்ன நீ தோக்கலன்னு சொல்றியா? போங்கடா. அப்புறம் அமைதி, அமைதி. அவரை ஒண்ணும் செய்யாதீங்க, அப்படியே கூட்டிட்டு வாங்க. கொஞ்சம் முத்து
ஒரு சேர் எடுத்துட்டு வா. உட்காருங்க. கால் மேல கால் போட்டுக்குங்க. உன் கால் மேல கால் போட்டுக்கியா? கால் ஆட்டுங்க. கால் ஆட்டுங்க. மரியாதையா மன்னிப்பு கேட்கணும் சொல்றாங்கல்ல, அதோட அர்த்தம் இதுதான். நாங்க மரியாதையை கொடுத்துட்டோம், நீங்க மன்னிப்பு கேளுங்க. என்னங்க கலாட்டா? மேடம், இவங்க ஜெயிச்சதுனால தோத்து போன என்ன கலாட்டா பண்றாங்க? தோத்தவங்க கலாட்டா பண்றது அநாகரிகம் இல்ல? நாகரிகத்தை பத்தி எங்களுக்கு தெரியும் மேடம், ஆனா அநாகரிகமா நடந்தவங்க கிட்ட நாம நாகரிகத்தை புரிய வைக்கணும். என்னது? இவன் எங்களை கெட்ட வார்த்தையில் திட்டி இருக்கான். இவனை மன்னிப்பு கேட்காம விட்டுருவோமா? என்ன மன்னிச்சிருக்க எங்க சொல்றா? பார்க்காம போறனா? பரவ போறா, மண்டையில மூணே முடி விட்டு வெட்டி போடுவேன். ஆமா, மொனா ஊடாகுது, அதுவும் மாளிகா இருக்குது, பக்கத்துல குடிசை ஒண்ணுங்கானா? எங்க போறது? எங்க போறதா? உள்ள போயா? இது யார் வீடு தெரியுமா? யார் வீடு? என் மாமனார் வீடு. என்னது இப்படி இப்படி இப்படி? உன் ஸ்டைல பார்த்தா உடனே நினைச்ச தலைவா, நீ பெரிய ஆளா தான் இருப்பேன். இந்த வீட்டுல பொண்ணு எடுத்துக்கிற? நானா எடுத்திருக்கேன்? இந்த வீட்டு பொண்ணு என் வீட்டுக்கு வந்து என்ன எடுத்திருக்கு? அத பாரு, அங்க கால் மேல கால் போட்டு தென்னாட்டா உட்கார்ந்து இருக்கல செகுப்பா. ஆமாடா. எப்படி சூப்பர் பார்ட்டி தலைவா, நீ கூட்டு வச்சவா? என்ன லவ் தெரியுமா? லவ்னா லவ், யாரும் பாத்துக்க முடியாத லவ். வா அறிமுகப்படுத்துற. ஒரு நிமிஷம், இவர நண்பர் முன்சாமி, இதா என் பொண்டாட்டி சாந்தி கிருஷ்ணன். அது யாருப்பா? கிருஷ்ணா? அதப்பா புருஷ. புருஷம் பொண்டாட்டி ஒரே கன்ஃபியூஸ். அதெல்லாம் பெரிய எடுத்த விஷயம், உனக்கு விட்டுடு. இப்ப வந்து இந்த அம்மா என் அம்மா கிட்ட வந்து கட்டிக்கிட்டா உங்க பெயரை தான் கட்டிக்கிற, யார என்ன இல்ல என்ன அப்படின்னு சொல்லி கத்தி எடுத்துட்டு கையை அறுத்துக்கிச்சுப்பா. ஐயா, அப்புறம் அப்புறம் என்ன? ரத்தம் கொட்டோ கொட்டோ கொட்டி எங்க பெருமாள் போன எங்க அம்மா பயந்து போனா போது தாலி கட்டிட சொன்னாங்க, நானும் தாலி கட்டிட்டேன். நமக்கு இவர் பாத்தீங்களா சொல்ல செட்டில் ஆகிடுவா. என்னையா அது? இத்தனை நாளா ஒரு தொல்லையை தாங்கினோம், இனிமே ரெண்டு தொல்லையை தாங்கணும் போல இருக்கு. சாந்தி, சாந்தி, சாந்திமா, என்னம்மா என்னாச்சு? ஒண்ணு இல்லப்பா, லேச தலைவலிக்குது மாமா. மாப்பிள்ள படி வழியாவே வாங்க. என்ன மாப்பிள, என்ன விஷயம்? போக மாமா, ரெண்டு மாசம் முன்னாலே எனக்கு தெரியும், பதினஞ்சு நாள் சொல்லலாம் சொல்லலாம் இருந்தேன். என்ன சொல்லலாம் இருந்தீங்க? மூணு மாசம் கருப்பிடு. என்னது? ஜிபோடி. அடேங்க அப்பா, இது என்ன ஸ்டைலு? என் பொண்டாட்டிய வந்து எடுக்க வச்சுட்டேன். வாந்தி எடுக்க வச்சிட்டீங்களா? ஏ ஏவா ஏ கெழுதி, ஐயோ கட்ட குடு. என்ன கியூ கியூ? எங்க வாய் தரங்க, வாய் தரங்க. ஏய் தோ எங்க முதலி தாத்தா ஐட்டாரு. இது கோவப்பட வேண்டிய விஷயம் இல்லம்மா, வெக்கப்பட வேண்டிய விஷயம். பாரு மாப்பிளையே எப்படி வெக்கப்படுறார். நேத்துல இருந்து எனக்கு தலைவலி. இது பித்த வாந்தி. இது பித்த வாந்தியா இல்ல மத்த வாந்தியான்னு டாக்டர் தான் முடிவு பண்ணணும். உங்க கிட்டனால சொல்ல முடியாதுப்பா. என்ன நீங்க நினைக்கிற மாதிரி எங்களுக்குள்ள ஒண்ணும் நடக்கல. கொஞ்ச இருக்க, கொஞ்ச இருக்க, கொஞ்ச இருக்க. இந்தாங்க மிட்டாய், மிட்டாய் இந்தாங்க, பிடிங்க பிடிங்க பிடிங்க. அண்ணே, என்னல்ல நீங்க விசேஷம்? புரியல? தெரியலையே. மூணு மாசம்
சந்தோஷத்தை நாம கொண்டாடணுமே. எப்படி? கும் தலக்கடி வரை உண்ணாவிரதம், மனைவியை எதிர்த்து புருஷன் போராட்டம். மதிப்புக்குரிய கம்பெனி முதலாளி சாந்தி கிருஷ்ணன் அவர்களே, நான் இப்ப பேசுறது கௌரவமா கேட்கணும்னு மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். 50 வயசுக்கு மேல உள்ளவங்களே வேலை விட்டு தூக்கத்தான் நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. 50 வயசுக்கு கீழே இருக்க நாங்க அவங்களுக்காக போராட முடிவு பண்ணிட்டோம். இந்த போராட்டத்தை உங்க பேக்டரிக்கு முன்னாலயோ கம்பெனி முன்னாலயோ வச்சிருக்கலாம். ஆனா அப்படி வச்சிருந்தா நீங்க அந்த பக்கமே திரும்பி வராம வீட்டை வசதியா இருக்குன்னு சொல்லிதான் இந்த போராட்டத்தை உங்க வீட்டுக்கு முன்னால எடுத்த முடிவு பண்ணிட்டோம். ஹலோ போலீஸ் ஸ்டேஷன் சார், எங்க வீட்டு முன்னால ஒரு கூட்டம் உண்ணாவிரதம் இருக்கு, அது நீங்க தான் கிளியர் பண்ணணும். ஏன்பா, நம்ம இப்படி எல்லாம் பண்றதுனால இந்த கம்பெனியை திறந்துருவாங்க நீ நினைக்கிறியா? ஏன், ஏன் திறக்க மாட்டாங்க? இல்ல, போற போக்க பார்த்தா வாரக்கணக்கில் திறக்க மாட்டானு போல் இருக்குது. வாரக்கணக்கு என்ன, மாச கணக்கானாலும் நாம எல்லாம் இங்கதான் இருப்போம். எது மாச கணக்கு இல்லையா? இந்த பாருப்பா, இந்த உண்ணாவிரதம் எல்லாம் இருந்து எனக்கு பழக்கம் இல்ல. உனக்கு உண்ணாவிரதம் இருக்கணும், அவ்வளவுதானா? நான் வீட்லயே இருந்துட்டு போறேன், என்ன விடு. இத பாரு, கம்பெனியை திறக்க வரைக்கும் யாருமே இங்கிருந்து நகரவே கூடாது. நகர்றதா? எங்க இருந்து? அவன் இடத்துல அப்படியே ஐக்கியம் ஆகிடுவோம். பாடியிலிருந்து லைட்டா பேட் ஸ்மெல் வரும். ஏற்கனவே ஒரு பாடியிலிருந்து லைட்டா வருது. கார்பரேஷன் லாரிக்காரன் வந்து மொத்தமா எல்லாரையும் கொண்டு போய் கொட்டி எரிச்சிருவான். இதெல்லாம் எனக்கு முன்னாலேயே தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி 1 மாசம் லீவ் போட்டு ஓடி போயிருப்பேன். போலீஸ் வருதுப்பா, உண்ணாவிரதத்தை கலைச்சிருவான். இங்க இரு, ஒரு நிமிஷம். ஏற்கனவே கொலை பட்டினி, இதுல போலீஸ் அடி வர தாங்கிக்கணுமா? எல்லாம் ஒன்னால வர்றது. 50 வயசுக்கு மேல உனக்கு வேலை வேணுமாடா? கம்மு நாட்டிங்களா? கம்பெனில குடுக்கற பணத்தை வாங்கிட்டு போக வேண்டியதாடா? உண்ணாவிரதத்துக்கு இடம் செலக்ஷன் பண்ணிருக்கான் பாருங்க ஐயா. ஒரு டீ கடை, ஒரு மண்ணு கடை, ஒரு மசால் வடை கூட வாங்கி திங்க முடியாத இடம். எல்லாரையும் கொல்லறதா இவன் முடிவு பண்ணிட்டான்ப்பா. மிஸ்டர், என்ன இங்க கலாட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க? கலாட்டம் இல்ல சார், இது எங்க கம்பெனி தொழிலாளிகளோட உரிமை பிரச்சனை. இத பத்தி ஏற்கனவே கமிஷனர் கிட்ட, கலெக்டர் கிட்ட, லேபர் மினிஸ்டர் கிட்ட எழுதி போட்டு பர்மிஷன் வாங்கியிருக்கோம். பாருங்க சார். என்ன, கமிஷனர் பேசினாரு, இவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க சொன்னாரு. நம்ம ஸ்டேஷன்ல இருந்து 2 பேர் டே நைட் இங்க காவலுக்கு இருக்க சொன்னாரு சார். அவங்க தான் உண்ணாவிரதம்னு பட்னியா இருக்கறாங்க. நீங்க ஏன் பட்னியா இருக்கணும்? வந்து சாப்பிடுங்க, சாப்பாடு எல்லாம் ஆறி போகுது. நான் ஏன் பட்னியா இருக்கணும்? 4 வேளையும் சாப்பிட்டு போறேன். வா ஐயா, வாங்க. விடுப்பா, எங்கேயும் போகல, எடுத்து பாத்துருவியப்பா. காரி குழம்பு வாசல வருதுப்பா. அடே, ஏய், சாப்பிடுறாங்க போ. அவங்க சாப்பிட்டா நமக்கு என்ன? அவங்க எப்படி சாப்பிடலாம்? அத நாம கட்டி ரெண்டு கால கடிக்குதுப்பா. நான் சாப்பிட விட மாட்டேன். டேய், மைக்க குடுறா. ஹலோ, நல்லா கேளுங்க. தொழிலாளிங்க வயிற்றுல அடிச்சிட்டு நாங்க பசியும் பட்டியுமா இருக்கும் போது முதலாளிங்க வயிறு நிறைய சாப்பிடாதீங்க, அது உங்களுக்கு ஜீரணிக்காது. அம்மா, அவங்க கிடக்குறாங்க, நீ போய் சமய கட்டுல உட்காரு, நான் பேசஞ்சு எடுத்து வரேன். போ, இத போடு. ஏய் மைக், ஏய் புரியுது கொண்டா, ஸ்டாப். டைனிங் டேபிள்ல சாப்பிட்டா எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு சபை கட்டில ஒரு ஓரமா உட்கார்ந்து ஒளிஞ்சு திங்கிறது எப்படி இருக்கு தெரியுமா? நாலு தெருவுல பிச்சை எடுத்து வந்து திங்கிற மாதிரி இருக்குது. அம்மா, எனக்கு வேண்டாம். இவன இருடா, வர்றேன். டேய், புறா. டேய், நான் போட தரையா? நல்லா கேட்டுங்க, உண்ணாவிரதம் உங்களுக்கு தான், எங்களுக்கு இல்ல. நாங்க என்ன பண்ணாலும் திண்போம், அத கேட்கறதுக்கு நீ யாரு? இந்த பாரு, அவங்களோட சேர்ந்து கத்தாம ஒழுங்கா மரியாதையா சமயத்துக்கு பக்கமா வந்தீங்கன்னா மீன் குழம்பு, கோழி குருமா, அவச்ச முட்டை, நண்டு வறுவல், காடே கவுடாரி எல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன். வந்து வாங்கி முழுங்கிட்டு போ. அதை விட்டுட்டு அனாவசியமா கத்துன அப்புறம் முழுங்கறதுக்கு வாயில எச்சி கூட இல்லாம போயிடு. இத போடுற, நான் வர்றேன். இங்க பார், தண்ணியிலே இருக்கும் மீன் கருவாறாகலாம், ஆனால் கருவாறு மீனாக முடியாது. எங்களுக்கு லட்சியம் தான் முக்கியம். என்ன
பாப்பா எல்லாரும் தூங்கிட்டானுங்க நான் மட்டும் போய் ஏதாவது கடை திறந்திருந்தா நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும் சாப்பிடுறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா நான் இங்க உட்கார்ந்ததே தப்பு மூணாவது ரோல நான் உட்கார்ந்திருந்தா என் இஷ்டத்துக்கு எந்திரிச்சு ஓடி போயிருப்பேன் ஐம்பது வயசுக்கு மேல இந்த நாய்க்கு செத்த என்ன புழைச்ச என்ன என்னாலும் பசி தாக முடியல டிவில நம்ம மாப்பிளைய பேட்டி எடுக்கறாங்க நீங்க இந்த கம்பெனி மேனேஜிங் டைரக்டர் சாந்தி தேவியோட புருஷன் தானே இல்ல அவங்க என்னோட மனைவி எப்படி உங்க மனைவியை எதிர்த்து உங்களால போராட்டம் நடத்த முடியுது மனைவியை எதிர்த்து இல்ல முதலாளியை எதிர்த்து அவங்க கொள்கையை எதிர்த்து நீங்க இப்படி பண்றதுனால உங்க முதலாளிக்கு நஷ்டம் வராதா அவங்களுக்கு லாபம் இருக்கிறதுனால தான் கம்பெனியை மூடுறாங்க தொழிலாளர்களுக்கு கஷ்டம் இருக்கிறதுனால தான் நம்ம போராட்டத்தை நடத்துறோம் இவங்க பல வருஷங்க கம்பெனி மூடினாலும் இவங்க குழந்தை குட்டிங்க பொழைக்கும் எங்களுக்கு 10 நாள் கம்பெனி மூடினாலும் எங்க குழந்தை குட்டிங்க உயிரை இழக்கும் உங்க கோரிக்கையை உங்க முதலாளி ஏத்துப்பாங்க நினைக்கிறீங்களா மனசாட்சி உள்ள எந்த மனுஷனும் ஏத்துப்பாங்க அவங்க மனுஷங்கன்னு நான் நினைக்கிறேன் இனி ஒரே ஒரு க்வெஸ்சன் நான் உங்க மனைவியை தூதர்ஷனுக்கு இன்டர்வியூ எடுக்கும் போது நான் நம்பர் 1 தா என் புருஷன் தான் நம்பர் 2 னு சொல்லிருக்காங்க அத பத்தி என்ன நினைக்கிறீங்க போச்சுடா இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு கேக்குறாளே நான் நம்பர் 2 தா நீங்க நம்பர் 2 வா எஸ் அப்போ உங்க மனைவி நம்பர் 1 னு நீங்க ஒத்துக்கறீங்க கண்டிப்பா தேங்க் யூ சார் ஒரு நிமிஷம் எஸ் நீங்க கேட்டுட்டீங்க நான் இப்போ சில கேள்விங்க கேக்குறேன் நம்பர் 1 நம்பர் 2 நம்பர் 3 ன் குதிரைகளை தான் கூப்பிடுவாங்க. ஆனா சில மனுஷ குதிரைங்க நம்பர் 1 நம்பர் 1 ன அலைதுங்க. இப்போ ஒரு குழந்தை கிட்ட ஒரு மிட்டாய் வேணுமா ரெண்டு மிட்டாய் வேணுமா கேட்டா அந்த குழந்தை என்ன சொல்லும்? ரெண்டு மிட்டாய் தான் சொல்லும். ஒரு குரங்கு கிட்ட ஒரு வாழைப்பழம் வேணுமா ரெண்டு வாழைப்பழம் வேணுமா கேட்டா அந்த குரங்கு என்ன கேக்கும்? ரெண்டு வாழைப்பழம் தான் கேக்கும். இப்போ உங்க கிட்ட ஒரு ரூபாய் வேணுமா ரெண்டு ரூபாய் வேணுமா கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? ரெண்டு ரூபாய் தான் கேப்பேன். அப்ப ஒன்னு பெருசா ரெண்டு பெருசா? ரெண்டு தான் பெருசு. அப்ப நான் தான் பெருசு. அப்படி போடாக்க. பிரமோடு தூர் மாப்பிள புடிச்சிட்டீங்க எக்ஸலன்ட் சார் தேங்க் யூ